வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். இன்றைக்கி கார்டனை ஒரு குட்டி டூர் தான். என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு பார்த்துடலாமா? இது வந்து நம்ம ஃபேமஸ் செண்பகம். இங்கே ஒரு கலேடியம் இப்போ தான் சின்னதாக வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு எக்ஸ்மஸ் கலேடியம் குட்டி பல்பு வச்சு இப்போ தான் முளைச்சிட்ருக்கு. அந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸினாக இருக்குது. இங்கே ரெண்டு ஸ்டாண்டு போட்டு பிளான்ட்ஸ் வச்சுருப்போம். செவத்தை ஒட்டி பாருங்களேன், சிங்கோனியம் அவ்வளோ சிங்கோனியம் இருக்குது. செவத்தை ஒட்டி தரையில் சிங்கோனியம் அப்படி படர்ந்து போயிடுச்சு. இது ஒரு பிங்க் ட்ரெஸ்ஸினா, அதுக்கு பக்கத்துலேயே க்ரீன் ட்ரெஸ்ஸினா வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்கும். இது வந்து பால் லில்லி, சின்னதாக இப்போ தான் கிழங்கு நட்டு பிளான்ட் வளர்ந்து வருது. இங்கே ஒரு கேக்டஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரெயின் லில்லியெல்லாம் குட்டி குட்டியாக பல்ப்ஸ் வச்சு முளைச்சி வருது. அங்கே க்ரீன் ட்ரெஸ்ஸினா பேபி டால் இருக்குது. சிங்கோனியம் தரையில் பாருங்கள் நிறைய இருக்கும். ஜேடு கீழெல்லாம் ஜேடு இருக்குது, அதாவது சைனீஸ் காயின் பிளான்ட். இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து டோட்டலாக ஒரு ரவுண்ட்ஸ் கார்டனை லிப்ஸ்டிக் அக்லோனிமா ரெண்டு பாட்டில் இருக்குது. இதிலிருந்து தான் சின்னதாக எடுத்து ப்ரொபகேட் பண்ணி வேறு பாட்டுக்கு மாற்றுவோம். கீழே சம்மங்கி. இந்த சம்மங்கி வந்து என்ன கலர்னா எல்லோ, சிங்கிள் பெட்டல் பூத்ததுன்னு அப்லோட் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு கொடி ஏற்றி விட்டுருக்கேன். அது என்ன கலருன்னு தெரில, அதுவும் பூத்ததுன்னா அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு வெரைட்டிஸ் இருக்கும், ஒயிட்டு க்ரீனு அந்த மாதிரி. இங்கே கொஞ்சம் கலேடியம் இருக்குது, வேறு வேறு கலர்ஸு வெரைட்டி. எல்லாமே குட்டி குட்டி பாட்டில் தான் இருக்குது, குட்டி குட்டியாக கிழங்கு வச்சு ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கு. இங்கே ஒரு போகன்வில்லா வந்து ப்ரூன் பண்ணி இன்னும் ஃப்ளாஸ்க்காக வெயிட்டிங். இது என்ன செடி தெரியுமா? இதுதான் சிரியாநங்கை, அதாவது நிலவேம்பு. இங்கேயும் குட்டி குட்டி பாட்டில் வந்து அமர்லில்லிஸ் வச்சுருக்கேன். சின்ன கிழங்கெல்லாம் தனிப்பாட்டு, பெரிய கிழங்கெல்லாம் தனிப்பாட்டு. இது ஃபுல்லாக ரெயின் லில்லி. இந்த போர்டு வச்சுருக்கேன்ல ஒயிட் கலரில் டேக், அதெல்லாமே ரெயின் லில்லி. இது இங்கே ஒரு ரெயின் லில்லியெலாம் ரெண்டு மொட்டு வச்சுருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்னமெண்டல் பாம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து நம்ம மான்செஸ்ட்ரா படர்ந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. பக்கத்தில் வாழை மரம் இருக்கும். பாருங்க, ஆர்னமெண்டல் பாம் ட்ரீ. இந்த ட்ரீ அதில் மான்செஸ்ட்ரா படர்ந்து போயிருக்கா, பெரிய பெரிய லீஃபாக இருக்கும் மான்செஸ்ட்ரா, ஏன்னா மரத்தில் படறதுனால. இது ஸ்னேக் பிளான்ட்டு, ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் ஒரே பாட்டில். இது ஒரு கேக்டஸு. இங்கே பக்கத்தில் அந்தி மந்தாரம் வந்து மஞ்சள் கலர். இது வந்து அரிக்காய் பாம், நல்லா பெரிய சைஸில் இருக்கும். இது ஆக்சுவலாக தொட்டியில் தான் இருக்குது. அரைக்காய் பாம் பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது. குளம் மீன்ஸ் பாண்டு, நம்ம அல்லிக்கு. அது ஒரு முட்டெல்லாம் கூட வச்சுருந்துச்சு. காலையிலனா பூத்துருக்கும், இப்போ நான் ஈவினிங் எடுத்துட்ருக்கேன். திரும்ப மொட்டு வந்து அப்படி முடிச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிமெண்ட்டு தொட்டி தான் பெருசு, அதில் வந்து நீர்மேல் நெருப்பு போட்டிருப்பேன். அதுவும் பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் மிளகாய் வெரைட்டி. ஒவ்வொரு பாட்டில் இருக்கிறது ஒவ்வொரு மிளகாய். இது காண மிளகாய், இவ்வளோ பெரிய செடியாக இருக்கும். இந்த குட்டி பாட்டில் வந்து தாமரை. இது வந்து பிங்க்கு கலர் தாமரை, நம்ம ஆர்டினரி தாமரை இருக்குல்ல அந்த தாமரை. பூ வந்ததுன்னா அப்லோடு பண்ணுறேன். சம்மங்கி வந்து பிங்க். இது இது செவன் டேஸ் ரோஸ்.
இதில் எப்பவும் பூ இருந்துகிட்டே இருக்கும். 7 டேஸில் மழை காலம்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும், கொஞ்சம் வெயில் காலம்னா சாண்டல் கலரில் இருக்கும். பக்கத்தில் காஷ்மீர் ரோஸ் இருக்கும். இதெல்லாமே மிளகாய் வெரைட்டி தான். ஒவ்வொரு தொட்டிலையும் வேறு வேறு டைப் மிளகாய் இருக்கும். மிளகாயெலாம் இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. காய் வந்தோன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மிளகாயும் காட்டுறேன். இது எல்லாமே சம்மங்கி வெரைட்டி. பிங்க் அடுக்கு, ஒயிட் சிங்கிள் பெட்டல், ஒயிட் டபுள் பெட்டல், எல்லோ, இது எல்லாமே இருக்குது. ஹோலியஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரோஸ், அதாவது ஆர்கிட் ரோஸ், அப்புறம் வந்து காஷ்மீர் ரோஸ், 7 டேஸ், அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இருக்குது. இது வந்து ஓமவல்லி இருக்குல்ல, அது வேரிகேட்டட். இன்னொரு தொட்டிலையுமே ஓமவல்லி இருக்கும், பார்க்கலாம். ஹோலியஸ் ரெட் கலர். இந்த தொட்டிலையுமே ஓமவல்லி வேரிகேட்டட் வச்சுருக்கேன். இந்த ஃபிலோடென்ட்ரனுக்கு கொஞ்சம் ஸ்டெம்ப் கொடுத்து மேலே ஏற்றணும். இங்கே ஒரு அரிக்கா பாம்பு தான் இருக்குது, தொட்டியில் தான் இருக்குது. இந்த ஃப்ளோரென்ட்ரானும் பக்கத்துலேயே இருக்கும். அப்படி மரத்துக்கு ஏற்றுற ஐடியாவில் இருக்குது. இதெல்லாமே க்ரோட்டன்ஸ். தரையில் வந்து வாண்டரிங் ஜூ நிறையா இருக்குது. அங்கே ஒரு மரத்தில் இது ஒரு ஃப்ளோரென்ட்ரான். ஃப்ளோரென்ட்ரான் வந்து எப்படின்னா ப்ளெயினாக இருக்கும்ல, நார்மல். அந்த மரத்தில் அவ்வளோ பெரிய மரத்தில் இது ஒரு ஆர்னமெண்டல் பாம் ட்ரீயில் நிறையா ஏறி இருக்குது. நம்ம பிரிஞ்சி இல்லை மரம். சன்செட் டைம் இது, அதனால் கிளேர் அடிக்குது. அங்கே ஒரு வாழை வந்து கொலை போட்டிருக்கு, வாழைத்தாறு. இது ஒரு டைப் ஆஃப் போயின் விழா தான். பூத்ததுன்னா காட்டுறேன், வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒரு ஃப்ராக் கலைடியும் அடினியம். இது நம்ம பழைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், இந்த ஃப்ளோடென்ட்ரான் எப்படி இதில் பூ வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால இதை பார்ட் 1 போட்டுக்கலாம். பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஃபுல் கார்டன் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.